ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிஆர்பிஜி இன்ஃபார்ம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா, எங்கள் லேப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ரேஸ் அப்போ நிறையா இயற்கை சீற்றங்கள் ஏற்படுறாடி புறாக்கள் வந்து ரிட்டர்ன் ஆகிறது, அந்த பிளேஸ்மெண்டில் வர்றது ரொம்ப தாமதம் ஏற்படுது. இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா மழை பெய்யுறது, அதாவது ரேஸ் அப்போ நம்ம நல்லாயிருக்கும் கிளைமேட்டு, புறாக்கள் ஓப்பன் பண்ணி விட்டோன்னா அந்த இடப்பட்ட டயத்தில் மழை ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி டயத்தில் புறாக்கள் வந்து எங்கேயாவது போய் நின்றுக்கிறது, நிற்கும் போது பல பிரச்சனைகள், புறா வந்து யாராவது பிடிச்சிடறாங்க, பூனை பிடிச்சிருது, இல்லாட்டி அது ரிட்டர்ன் ஆகிறதுக்கே பிரச்சனை ஆகுது. மழை அதிகமாக பெய்யும் போது புறாக்கள் இதிலேயே விழுந்து கூட மிஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை போக்குறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது, சரி நம்மளுக்கு தெரிஞ்சவரை எப்படி நம்ம தவிர்க்கலாம், அதுக்கு எப்படி புறாக்கள் வந்து நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி நம்ம ஊரில் மழை பெய்யும் போது புறாக்களை திறந்து விட்டு நம்ம ரவுண்ட் அடிக்க வச்சா இதுலேருந்து புறாக்கள் கொஞ்சமாவது அது எப்படி வந்து மழை பெஞ்சா என்ன பண்ணலாம் கொஞ்சம் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த முயற்சியை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி முயற்சி நம்ம பண்ணும்போது புறாக்கள் வந்து ஈஸியாக, அதாவது இப்போ மழை பெய்யுது, ஒரு மழை நார்மலாக பெஞ்சிருக்குன்னா புறாக்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டால் நம்ம ஸ்பீடாக வரப்பாக்கும். அப்படி இல்லை ஒரு பெரிய மழை பெய்யும் போது அந்த உடனே அந்த புறாக்கள் வந்து அந்த மழை தாக்கு பிடிக்க முடியாமல் கீழே உள்ளவருக்கு பதிலாக, பெரிய மழை பெய்யும் போது அந்த புறாக்கள் கொஞ்சம் தூரம் தம் கட்டி பறந்து எங்கேயாவது ஒரு இடத்துல லேண்ட் ஆகிடலாம். இந்த மாதிரி அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி முயற்சி பண்ணுறோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இப்போ எங்கள் புறாக்கள் பார்த்திங்கன்னா மலையில் தான் பறந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் சின்னதாக பெஞ்சு அப்புறம் போக போகிறதுனா மழை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பெரிய மழையாயிருச்சு. ஆனால் பெரிய மலையிலுமே புறாக்கள் பறக்குது, ஆனால் பறக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பறந்துக்கிட்டு இருக்கு. இதே இது நம்ம தொடர்ந்து எப்போல்லாம் மழை பெய்தோ அப்பப்போ நம்ம புறாக்களை பற்றி விட்டு அந்த இதில் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் மலைக்கு அந்த புறாக்களை எப்படி பறக்கணும் அப்படிங்கிறத ஈஸியாக கற்றுக்குறோம். அது மாதிரி மலையில் பறக்கிறனால வந்து அந்த குருத்து ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மலையில் நிலையிறதுமே புறாக்களுக்கு ரொம்ப ஒரு நல்லதாக, ஏன்னா இயற்கையோட சேர்ந்து அந்த புறாக்களை அடாப்ட் ஆகும்போது அதுக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. அது மாதிரி புறாக்கள் வந்து மழை நினைஞ்ச பிறகு அது பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது, மழை வந்து அந்த புறாக்களுக்கு ஒத்து வருதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்து புறாக்களை மலையில் திறந்து விடுங்க. அதுக்குன்னு கண்டினியூவாக மழை பெய்யும்போது கண்டினியூவாக விட்டாலும் புறாக்களுக்கு உடம்பு சரியில்லாமல் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த மாதிரி வந்து எல்லா புறாக்களுக்கு பண்ண தேவையில்லை. நம்ம ரேஸில் வந்து பறக்கிற புறாக்களுக்கு மட்டும் அந்த ரேஸுக்கு ஒரு நமக்கு ரேஸ் அப்போ தான் மழையே ஸ்டார்ட் ஆகும். அந்த டயத்தில் மட்டும் பண்ணாலே போதுமானது. ஒரு 4-5 டைம் நீங்கள் பண்ணாலே அந்த புறா ஓரளவு அந்த மலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது வந்து 100% சக்ஸஸ் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எப்போவுமே வருஷம் வருஷம் நாங்கள் ரேஸ் வரும்போது இந்த மழை பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு ஒன்றில் வந்து மழை வந்து புறா வந்து அந்த ரேஸே ரொம்ப அப்செட் ரேஸாக ஆயிடுது. அதில் சில புறாக்கள் வந்து மலையிலுமே வந்து விழுகுது சில புறாக்கள், ஆனால் மேக்ஸிமம் புறாக்கள் மலையில் வரமாட்டுது. அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது புறாக்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தோம். இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிறப்ப புறா நல்லா பறந்துருக்கும். இது வந்து நான் உடைய ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ எடுக்கலை. எனக்கு ஒரு 4-5 டைம் புறாக வந்து மலையில் பறக்க வச்சு 4வது டைமோ 5வது டைமோ தெரில, அப்போ தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அப்போ நல்லா புறாக்கள் வந்து மழை ஸ்பீடாக பெய்யும்போது புறாக்கள் பறக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் மழை கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தோடனே பக்கத்து பக்கத்து வீட்டில் போய் உட்கார ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டில் கூட அது லேண்ட் ஆகலை, பக்கத்து வீட்டில் உட்காந்துருச்சு. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்துட்டீங்கன்னா மழை ஸ்பீடாக பெஞ்சாலுமே நம்ம வீட்டில் வந்து உட்காரதை ட்ரை பண்ணிச்சு, வேலை பக்கத்து வீட்டில் போய் உட்காரக்கு ட்ரை பண்ணல அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து அது சக்ஸஸாக தான் அமைஞ்சிருக்கு. அது மாதிரி புறாக்கள் வந்து எப்போவுமே மழையில் நனைஞ்சு நீங்கள் வரும்போது அதுக்கு வந்து இந்த சளி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை போக்குறதுக்கு வந்து என்ன மெடிசினிங் என்ன மெடிசன் ஃபாலோ பண்ணிட்டு அதை கொடுங்க. நாங்கள் வந்து சளியை போக்குறது நாட்டு வைத்தியம் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நான் இந்த மெடிசன் தண்ணியில் கலந்து வச்சுருவேன். இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற முக்கியமான விஷயம் என்னென்னா, புறாக்கள் வந்து இப்படி மழை பறக்க வச்சுட்டு அது இறங்கும் போது பார்த்து கண்டினியூவாக மழை பெஞ்சாக்கும் நீங்கள் அது ஹீட் படுத்துகிற மாதிரி எதனால் லைட்டை எப்போவுமே போட்டுச்சுங்க, இல்லாட்டி துணி எடுத்து தொடச்சு கூட விட்டுருங்க. அப்படி இல்லை மழை பெஞ்சு நின்றுச்சு அப்படின்னா மழை பெஞ்சு நின்ற பிறக்குமே புறாக்களை கொஞ்சம் வெளில பற்றி விடுங்க. அதை என்ன ரொம்ப கண்டினியூவாகவே அந்த புறாக்கள் ரொம்ப ஈரமாக இருந்தாலும் சீக்கிரமாக வந்து சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, நம்ம பண்ண முயற்சி வந்து ரேஸ் அப்போ கை கொடுக்குதாண்டே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இடையில நாங்கள் ட்ரெயின் பண்ணும்போது மழை பெஞ்சு புறாக்கள் வரதா என்னென்று வந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே நண்பர், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.